Hi friends, welcome to Nomo. In this video, we will talk about the electric vehicles in Tesla. We will talk about India. 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 We will talk about Tesla. We will talk about the production plants. We will talk about the electric vehicles. We will talk about the electric vehicles. இந்திய மத்திய அரசும் பல்வேறு மாநில அரசுகளும் தமிழகம் உட்பட பல்வேறு புதிய கொள்கைகளையும் புதிய சலுகைகளையும் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸை யூஸ் பண்ணுறவங்களுக்கும் அதனை தயாரிக்கிற நிறுவனங்களுக்கும் அறிவித்து கொண்டே இருக்கிறாங்க. இது தொடர்பான பல்வேறு விஷயங்களையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை இதுவரையில் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம ஒரு பிரத்யேகமான வீடியோ போட்டிருந்தோம். அதில் பார்த்திங்கன்னா தமிழக அரசினுடைய எலக்ட்ரிக் வெஹிக்கிள் பாலிசி, அது மட்டும் இல்லாமல் இ வெஹிக்கிள் பார்க் அமைப்பதற்கான தமிழக அரசினுடைய பிளானை பற்றிய டீட்டெயில்ஸையும் நம்ம விரிவாக பார்த்துருந்தோம். அந்த வீடியோவை பார்க்காத நண்பர்களுக்காக அந்த வீடியோவோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. டெஸ்லா நிறுவனத்தினுடைய சிஇஓவான எலான் மஸ்க் கடந்த ஜூலை மாதம் விரைவில் தங்களுடைய நிறுவனம் இந்தியாவில் வர இருப்பதாக சொல்லியிருந்தார் சமூக வலைதளத்தில். அதுக்கு பார்த்திங்கன்னா இந்திய மக்களிடையே ட்விட்டர் உள்ளிட்ட சமூக வலைதளங்களில் பெரிய அளவில் வரவேற்பு இருந்தது. இந்தியாவில் டெஸ்லா நிறுவனம் தன்னுடைய ரிசர்ச் அண்ட் இன்னோவேஷன் சென்டரை அமைப்பதற்காக முதலீடு செய்வதற்காக நம்முடைய இந்திய அரசிடம் விருப்பம் தெரிவிச்சிருந்தது இதுக்கு முன்னாடியே. இந்த நிலையில் பார்த்திங்கன்னா டெஸ்லா நிறுவனம் கர்நாடக அரசினுடைய கூட கடந்த செப்டம்பர் 10ஆம் தேதி தங்களுடைய ரிசர்ச் அண்ட் இன்னோவேஷன் சென்டரை அமைப்பதற்கான முதல்கட்ட பேச்சுவார்த்தையை தொடங்கி இருக்கிறாங்க. இதனுடைய அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகள் சில நாட்கள், அதாவது இந்த மாத இறுதிக்குள்ளாகவே முடிவடைந்து ஒரு பெரிய அளவிலான அறிவிப்பு டெஸ்லாவினுடைய ரிசர்ச் அண்ட் இன்னோவேஷன் சென்டரை கர்நாடகத்தினுடைய தலைநகரம் பெங்களூருக்கு அருகில் உள்ள பகுதியில் அமைப்பதற்கான அறிவிப்பு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கதாக சொல்லப்படுகிறது. அப்படி பெங்களூரில் டெஸ்லாவினுடைய ரிசர்ச் அண்ட் இன்னோவேஷன் சென்டர் அமைகிற பட்சத்தில் அமெரிக்காவுக்கு வெளியில் அமையக்கூடிய முதல் ரிசர்ச் அண்ட் இன்னோவேஷன் சென்டர் பெங்களூரில் இந்தியாவினுடைய பெங்களூரில் அமையக்கூடியதாக தான் இருக்கப்போகிறது. ஏற்கனவே பார்த்திங்கன்னா ஆசிய சந்தைக்காக சீனாவினுடைய ஷாங்காயில் தொழிற்சாலையை டெஸ்லா நிறுவனம் அமைத்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய சில பிளான்ஸ் இருக்குது, ப்ரொடக்ஷன் பிளான்ஸு. அது மட்டும் இல்லாமல் புதிதாக இப்போது பார்த்திங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷனில் ஐரோப்பிய சந்தைக்காகவே குறிப்பாக யூரோப்பில் ஒரு பிளான்ட் வந்து அவங்க வந்து அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருந்துகிட்ருக்கு. இது பார்த்திங்கன்னா கிகா பெர்லின் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ப்ராஜெக்டை ஜெர்மனியினுடைய பெர்லின் நகரிலிருந்து சுமார் 35 கிலோமீட்டர் தூரத்தில் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருந்துகிட்ருக்கு இந்த ப்ரொடக்ஷன் பிளான்ட்டு. இதனுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் June 2020 ஆரம்பிக்கப்பட்டது. அடுத்த ஆண்டு மத்தியில், அதாவது July 2021 வாக்கில் இந்த ஃபேக்ட்ரியோட கன்ஸ்ட்ரக்ஷன் வேலைகள் எல்லாமே ஆரம்பித்து அங்கே ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த பிளான்ட்டில் பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ், அதற்கான உதிரி பாகங்கள் மட்டும் இல்லாமல் லித்தியம் அயன் பேட்டரிஸையும் தயாரிப்பதற்காக டெஸ்லா நிறுவனம் பிளான் பண்ணியிருக்காங்க. இதன் மூலமாக கிட்டத்தட்ட 4000 பேருக்கு அங்கே வேலைவாய்ப்பு கிடைப்பதற்காக வாய்ப்புகள் இருக்கிறது. இப்போ இந்தியாவில் டெஸ்லாவினுடைய வருகையினால் பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக் கார்களுடைய பயன்பாடு அதிகமாவது மட்டுமல்லாமல் எலக்ட்ரிக் கார்கள் தொடர்பான டெக்னாலஜியும் பெரிய அளவில் முன்னேற்றம் அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. கர்நாடக அரசோட டெஸ்லா நிறுவனத்தினுடைய பேச்சுவார்த்தை வெற்றிகரமாக முடிகிற பட்சத்தில் அந்த பகுதியில் கர்நாடகா பெங்களூர் பகுதியில் 1000 பேருக்கு வேலைவாய்ப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. கர்நாடகா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் சமீப காலங்களில் ப்ரைவேட் ஜாப்ஸில் கூட பார்த்திங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய லோக்கல்ஸ், அதாவது கர்நாடகாவை உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா அங்கே கன்னடம் பேசக்கூடிய மக்களுக்கு தான் முன்னுரிமை வழங்கணுன்றது உள்ளிட்ட பல்வேறு சட்டங்களை கிட்டத்தட்ட 80% பேருக்கு வேலைவாய்ப்புகள் ப்ரைவேட் ஜாப்ஸ்லேயே வந்து லோக்கல்ஸுக்கு தான், கன்னடிகாஸுக்கு தான் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ரூல் இருந்துகிட்ருக்கு. அங்கே உள்ள எதிர்க்கட்சிகள் இதை வந்து தீவிரமாக ஆதரிக்கிறாங்க, அனைத்து தரப்புமே அனைத்து கட்சிகளுமே ஆதரிக்கிறாங்க. ஆனால் இந்த மாதிரியான ஒரு கருத்தை நம்முடைய தமிழகத்தை பொறுத்தவரையில் வெளிப்படையாக சட்டம் ஏற்றுவது கிடையாது, வெளிப்படையாக பேசுவதற்கு கூட எந்த கட்சியிலே இருக்கிறவங்களுக்கும் குறிப்பாக பெரிய அளவில் தைரியம் இல்லை அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். டெஸ்லா நிறுவனத்தை பொறுத்தவரையில் இந்தியாவில் பெங்களூர் நகரத்தை தங்களுடைய ரிசர்ச் அண்ட் இன்னோவேஷன் சென்டரை அமைப்பதற்கான இடமாக தேர்ந்தெடுப்பதற்கான முக்கியமான காரணமாக சொல்லப்படுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா கர்நாடக அரசு தான் இந்தியாவிலேயே முதன் மாநிலமாக ஒரு இ வெஹிக்கிள் பாலிசி அப்படின்றத உருவாக்கி 2017ஆம் ஆண்டே அதை வந்து சட்டமாக்கிய ஒரு மாநிலம் கர்நாடகம் தான் அப்படின்றது ஒரு முக்கிய காரணமாக சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் மறுக்க முடியாத இன்னொரு உண்மை, இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு எலக்ட்ரிக் அண்ட் எலக்ட்ரானிக் ஹப்பாக இந்தியாவில் விளங்கக்கூடியது பெங்களூர் தான் அப்படின்றதில் எந்த விதமான மாற்றுக்கருத்தும் கிடையாது.
அதே போன்று நாடு முழுக்க பல்வேறு மாநில அரசுகளும் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸுடைய பயன்பாட்டை அதாவது சுற்றுப்புறச் சூழல் சீர்கேட்டை வந்து குறைக்கும் வகையில் டீசல் பெட்ரோல் அதனுடைய செலவினங்களையும் வந்து குறைக்கிற வகையில் இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸுடைய பயன்பாட்டினை ஊக்குவிக்கணும், பொதுமக்களிடையே அதனுடைய உற்பத்தியையும் பயன்பாட்டையும் ஊக்குவிக்கணும் அப்படின்ற நோக்கத்தில் பல்வேறு மாநில அரசுகள் பல்வேறு சலுகைகளையும் மானியங்களையும் வழங்கிக்கிட்டே இருக்காங்க. குறிப்பாக டெல்லி அரசுடைய முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் கூட பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக் கார்ஸுக்கு கிட்டத்தட்ட 1.5 lakh வரையில் சப்சிடி வந்து சமீபத்தில் அறிவிச்சிருந்தார். அதே போன்று குஜராத் மாநில அரசும் மாணவர்கள் உள்ளிட்டவர்கள் பயன்படுத்தக்கூடிய எலக்ட்ரிக் டூ வீலர்ஸுக்கு சப்சிடி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பல்வேறு தரப்பினரும் பயன்படுத்தக்கூடிய 3 சக்கர வாகனங்கள் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸாக இருக்கிற பட்சத்தில் அதற்கான மானிய தொகையையும் குறிப்பிடத்தக்க அளவில் குஜராத் மாநில அரசும் சமீபத்தில் அறிவிச்சிருந்தாங்க. நம்முடைய மத்திய அரசும் பார்த்திங்கன்னா ஃபேம் இந்தியா திட்டத்தின் கீழாக, அதாவது ஃபேம் இந்தியா அப்படின்றது என்னென்னு பார்த்திங்கன்னா ஃபாஸ்டர் அடாப்ஷன் அண்ட் மேனுஃபேக்சரிங் ஆஃப் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் இன் இந்தியா, மின்சார வாகனங்களை உற்பத்தி செய்வதற்கான அந்த மாடலை வந்து எந்த அளவுக்கு குயிக்காக அடாப்ட் பண்ணிக்கிட்டு அதோடய மேனுஃபேக்சரிங்கை வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியும், இன்க்ரீஸ் பண்ண முடியும் அப்படின்றது தான் இந்த திட்டத்தினுடைய நோக்கம். ஸோ அப்படி இருக்கக்கூடிய இந்த திட்டத்தின் மூலமாக எலக்ட்ரிக் பஸ்ஸஸை பார்த்திங்கன்னா நாடு முழுக்க இன்க்ரீஸ் பண்ணணும், நம்பர் ஆஃப் பஸ்ஸஸ் அப்படின்ற நோக்கத்தில் ஒரு அறிவிப்பை சில நாட்களுக்கு முன்பாக செஞ்சுருக்காங்க. குஜராத், சண்டிகர், கோவா, மகாராஷ்டிரா உள்ளிட்ட மாநிலங்களுக்காக கிட்டத்தட்ட 670 மின்சார பேருந்துகள் வந்து ஒதுக்கி மத்திய அரசு அறிவிப்பு செய்திருக்கிறது. அதேபோன்று தமிழ்நாடு உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் கிட்டத்தட்ட 241 சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் அமைப்பதற்கான பிளானையும் வந்து மத்திய அரசு வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த பிளானில் பார்த்திங்கன்னா அறிவிப்பில் கிட்டத்தட்ட 25 சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் நம்முடைய தமிழகத்தில் திருச்சி பகுதியில் வந்து ஒதுக்கி அறிவிப்பில் வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் அமைக்கிறதும் பார்த்திங்கன்னா மின்சார வாகனங்களுடைய பயன்பாட்டை ஊக்குவிப்பதற்கு விதமாக அமைக்கக்கூடிய ஒரு முக்கியமான உட்கட்டமைப்பு மேம்பாடாக தான் வந்து நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. இந்த படிப்படியான மின்சார வாகனங்களுடைய உற்பத்தி மற்றும் பயன்பாடு பொதுமக்களுடைய அதிகரிக்கும் பட்சத்தில் பெரிய அளவில் சுற்றுச்சூழல் சீர்கேடு வந்து குறைக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த வீடியோ தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். நம்ம வீடியோஸை லைக் பண்ணுங்கள். இந்த தகவல்களை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டாக பதிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு நம்ம வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.